நேபாள் ரைடு எபிசோட் 5 பிரம்மபூர் டு பலசூர். நம்ம ரைட் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 2000 கிலோமீட்டர்ஸ் வெற்றிகரமாக கவர் பண்ணியாச்சு. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் கொண்டு போகிறேங்க. நம்ம சேனல் எல்லாரும் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் ஆன்ல இருக்கான்னு பார்த்து அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற இது மாதிரியான ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஒன்றாக பயணிக்கலாம். லெட்ஸ் ட்ராவல் டுகெதர். வெல்கம் பேக் டு அவர் நேபாள் ரைடு எபிசோட் 5. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பிரம்மபூர் அப்படின்னு ஒரு பிளேஸ் தாங்க இருக்கும். அடுத்து நம்மளோட ரைட் பிளான் எங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா பாலாசூர் அப்படின்ற ஒரு ஊருங்க. ஸோ வந்து பலசூர் ஸோ வந்து 367 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. 6 hours 40 மினிட்ஸில் போய் ரீச் ஆகலாம் கூட காட்டுதுங்க. வந்து காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக குளிச்சுட்டு ஹேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா அந்த ஹேரை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இவருங்க ஹேர் ட்ரைலாம் போட்டு விட்டுருங்க. இப்போ தாங்க குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே அழகாக ஒரு ஹேர் ட்ரைலாம் போட்டு ஹேர்லாம் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. தலை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அழுக்குங்க. அந்த ஹெல்மெட் போட்டுட்டு அந்த டஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலையெல்லாம் ஒட்டிக்கிச்சு. அப்படியே ஃபுல்லாக ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ வந்து ஹேரை வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது ஏதாவது ஒரு டிப்ஸை கொடுங்க. நான் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களாங்க, ஓகேங்க, நம்ம வந்து கிளம்ப ஆரம்பிக்கலாம். ஆல்ரெடி ஓவராக டைம் ஆகிடுச்சுங்க. நம்ம பேக் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. வாங்க நான் பைக் ஓட்டு ஓட்டு நான் கண்டினியூ பண்ணுற வ்ளாக. அதுக்கு முன்னே நம்ம சேனல் யாராவது புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இடத்துல எல்லாமே டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ட்ராவல் வீடியோஸ்லாம் பாருங்கப்பா, மோட்டர் வ்ளாக் வீடியோஸ்லாம் பாருங்கப்பா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க என்ன ஃபே. ஓகேங்க, வாங்க பைக் ஓட்டு பேசலாங்க. இங்கேருந்து பலசூருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க கிலோமீட்டர். ஸோ வந்து 367 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வந்து ஒரு அண்ணா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, தம்பி நீங்கள் போகிற ரூம்லாம் ரூம் லொக்கேஷன்லாம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைங்க தம்பி அப்படின்னு. ஓகே பையா, பாய் 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 சொல்லாமல் வர பாருங்க. பாய் பையா, பாய் 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 போய்ட்டு வரோம். ஓகேங்க, வாங்க கிளம்பலாம். ஸோ வந்து மூஞ்சிலாம் வந்து பார்த்திங்கன்னா செத்துருச்சுங்க. இந்த கேமரா ஆங்கிள் செட் பண்ணுறதுக்குள்ளே அவ்வளோதாங்க, காலியாக போயிட்டேன் நான். இருங்க, அந்த பக்கம் வந்து பார்த்து நம்ம வந்து பேக் சைடு வழியாக தான் வந்தோம். பட் ஆனால் வந்து நம்ம இப்போ இந்த வழியாக போகிறோங்க. ஏன்னா அங்கே லாரி வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் நம்ம இப்போ இந்த வழியாக போகிறோம். என்ஆர்எஃப்ஏ இதோ மெயின் ரோடு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம யூவிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போடணும். நான் ஏன் அங்கே கேமரா ஆஃப் பண்ணிட்டேன்னா அங்கே அந்தளவுக்கு போரிங்காக இருந்துச்சுங்க, எனக்கே அங்கே வெறுப்பாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் அந்த இடத்துல கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டிராஃபிக்லாம் கடந்து வரதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சிங்க, அதனால் கேமராலாம் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஹா, இந்த பெட்ரோல் பங்க் வேண்டாம். இது வெல்கம் டு நயாரா எனர்ஜி, நயாரா நயாரா எனர்ஜி. ஸோ வந்து இந்தியன் ஆயில் அப்புறம் பாரத் பெட்ரோல் பங்க் எதாவது இருந்தால் போட்டுக்கலாங்க. அங்கே போய்ட்டு என்னாரா ஃப்ரண்ட் வியூ ஆன் பண்ணிட்டேங்க. இந்த கேமரா பார்த்திங்களா லைட்டாக கீழே இறங்கிடுச்சு பார்த்திங்களாங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர் கரெக்டாக 358 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. 6 hours 27 மினிட்ஸ் ரீச் ஆகலாம்னு கூட காட்டுதுங்க. 555 ரீச் ஆகிடுவோம். நம்ம நிற்காமல் சாப்பிடாமல் வெறும் பைக்கை மட்டும் ஓட்டிகிட்டு போனால் 555 ரீச் ஆகிடலாம். பட் நம்ம நின்று சாப்பிட்டுட்டு அதுக்கு இதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக டைம் ஆகிடுங்க. பட் நம்ம சாப்பிடும் போது போய் பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தாங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து வெயிட் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கக்கூடாது, அடித்து பிடிச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். ஸோ வந்து பைக்கு வந்து நம்ம அதிக நேரம் வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுனால நமக்கு தாங்க டெஸ்டினேஷன் டைம் வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் வந்து அடுத்த நாள் நம்ம ரூம் எடுக்கிற மாதிரி வரும். அப்புறம் செலவு செலவாக ஏறிட்டே போகும். இது வரைக்கும் நம்ம ரைட் பட்ஜெட் எவ்வளோ செலவாகுங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தாங்க, ஓரளவு பரவாயில்ல. 8500 செலவாயிடுச்சுங்க கரெக்டாக. அங்கே பெட்ரோல் போட்டது எல்லாமே சேர்த்து ஒரு 8000-9000 முடிஞ்சிருக்குங்க. ரூமு பெட்ரோலு அங்கே வீட்டிலேருந்து வந்தது எல்லாமே சேர்த்து ஒரு 8500-9000 வந்திருக்கும், அப்ராக்சிமேட்டாக வந்திருக்குங்க. நானுமே வந்து கரெக்டாக போட்டு தான் வச்சுருக்கேன். நான் வந்து இந்த ரைடை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து பட்ஜெட் வீடியோ போடுறேன். அப்புறம் ஒரு அண்ணன் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, கொஞ்சம் ஏஜ் அதிகம் அந்த அண்ணாவுக்கு. அந்த அண்ணன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எந்தெந்த ரூம்லாம் போறியோ எங்கெங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறியோ அந்த லொக்கேஷன் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து கண்டிப்பாக ப்ரோ ஆட் பண்ணி விட்றேன். அது எதனால் ஆட் பண்ணுறதுலன்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரொமோஷன் மாதிரி நினைப்பாங்க, ப்ரொமோஷன் பண்ணாலே குத்தம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ வந்து அதுதான் அதனால தான் வந்து ஆட் பண்ணுறதில்ல. ஒருலாம் வந்து ப்ரொமோஷனை பண்ணி அவன் ஃப்ரீயாக தங்கிட்டான் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. ஸோ தான் சரி எதுக்கு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு விட்டாச்சு. நாங்கள் புதுசு புதுசாக பண்ணுறாங்க. 1200ங்க சேம், டெய்லியும் 1200 போடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசா ஸ்டேட்டுங்க. ஒடிசா ஸ்டேட்டில் எவ்வளோ பெட்ரோல் வந்து ரேட் வந்து 102 ரூபாங்க ஒடிசா ஸ்டேட்டில் லிட்ரு. ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகம், ஸ்பீடு வந்து 109 ரூபா வருதுங்க. இன்னும் போக போக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல் ரேட்லாம் ஓரளவுக்கு குறையும் தாங்க, குறையும், சில இடத்துல ஏறும், மாற்றி மாற்றி தான் இருக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும். ப்ரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ்க்கே தேங்க்ஃபுல்லாகிடுச்சு. நமக்கு வந்து 1200 ரூபீஸ் போகிற மாதிரி வருவோங்க. என்னென்னு தெரில, இன்றைக்கி லைட்டாக வாய் வந்து உளறிட்டு இருக்கு, ஏன்னு தெரிலங்க. போக போக சரியாயிடும், ஓரளவுக்கு இருக்குங்க பெட்ரோல்.
1200. நோ 1200. 1200. ஆ 1200. பேக்கை பூட்டாமலே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா நான். என்ன ஒரு அறிவு எனக்கு, பூட்டவே இல்லைங்க, அப்படியே தொங்கிட்டே வந்திருக்கு. நல்ல வேலை எப்போயாவது பார்த்தனே. வேலெட் வந்து இங்கே இருக்குங்க. ஸோ வந்து கையில் உள்ள காசு எல்லாமே காலிங்க நரஃபே. ஸோ வந்து இப்போ வந்து இங்கே ஒரு ஏடிஎம் இருக்குது, இதில் இதில் தான் எடுக்கிற மாதிரி வரும். சிஸ்டர் 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 ஸ்வைப் மிஷின். ஷார்ட் கேர்ள்ஸ், எனக்கு ஷார்ட் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ வந்து ஷார்ட் கேர்ள்ஸ் யாராவது வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து யாராவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசைப்பட்டால் தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம். சும்மாங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஃபுல் ஆயிடுச்சு, 1200. ஆ டேங்கே ஃபில்ப்பா, பரவாயில்ல, நல்லது தான் டேங்க் ஃபில் பண்ணுறது. ஸோ வந்து என்ன சும்மா ஜாலியாக தான் பேசினேன், அந்த மாதிரிலாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ஃபன்னுங்க. ஓகே, என்ன சிரிக்கிற நீ, என்னங்க சிஸ்டர், ஆ அங்கே நிறுத்திக்கணுமா? சரி ஓகே, அங்கே நிறுத்த சொல்கிறாங்க மேடமு. பின்கோடு வர தெரிலங்க, அது எவ்வளோ நாளோ யூஸ் பண்ணாமல் இருக்குங்க அந்த ஏடிஎம் கார்டு. பின்கோடே தெரிய மாட்டேது எனக்கு. ஸோ என்ன வச்சானே தெரிலங்க. என்ஆர்எஃப்ஏ, இதோ நம்ம பெட்ரோல் போட்டு கிளம்பியாச்சுங்க. நல்ல வேலைங்க, பின்கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிடுச்சு. 1200 ருபீஸ்க்கு வந்து நம்ம பெட்ரோல் போட்டிருக்கோம். என்னாச்சு ப்ரோ, என்னது புரியல, செயின் லூப் படிப்போம். ஆ அடிச்சிடலாம் ப்ரோ. என்ஆர்எஃப்ஏ, ஸோ வந்து இப்போ நம்ம செயின் லூப் படிக்கணுங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலர் செயின் லூப் அடிச்சு பாருங்கள், ஃபுல்லுமே வந்து ரெட் ரெட்டாக இருக்குங்க. அந்த இடத்துல சைடில் தெரியல உங்களுக்கு, கீழே ரெட் ரெட்டாக இருக்குது. ஸோ வந்து இப்போ நம்ம செயின் லூப் படிக்கணும். கரெக்டாக வந்து ரைட் பண்ணும்போது கரெக்டாக செயின் லூப்லாம் கரெக்டாக அடிச்சிடுங்க. 100 கிலோமீட்டர்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கரெக்டாக செயின் லூப்லாம் அடிச்சிடணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்மப்பூர் பீப்புள், பர்மப்பூர் தானே, ஜெகநாத்பூரா? இது ஜெகநாத்பூர். இந்த செயின் லூப் தாங்க. ஸோ வந்து இதை சும்மா அவசரத்துக்கு வாங்கிட்டோம். நாங்கள் வந்து மோட்டோல் பெரிய பாட்டில் வாங்கணும்னு நினச்சோங்க, ஆனால் வந்து இதுதான் இருந்துச்சு. இது அவசரத்துக்கு வாங்கிட்டு வந்தோம். இப்போது இப்போ அடிக்கணுங்க, செயின் லூப் கரெக்டாக அடிக்கணும். அதான் ஸ்ப்ரே பண்ணிக்கணும். பைக் ரைடு வரும்போது கரெக்டாக செயின் லூப் அடிக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இது கொஞ்சம் இந்த அளவுக்கு இது வேஸ்ட்டுங்க. இது ஜஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இது வெயிட்டாக இருக்குங்க. டாப் பாக்ஸ் இருக்கலாம் இருக்கனால என்னாரோ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வ்ளாக் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து இந்த ரோடு நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் இங்கே வந்து ஆன் பண்ணிட்டேன் வ்ளாகை. வாங்க வாங்க, இன்னும் வந்து 320 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அங்கேருந்து 40 கிலோமீட்டர் நான் வ்ளாகே எடுக்கவே இல்லைங்க சுத்தமாக. 5 hours 49 minutes காட்டுது. இதுதான் ரோடு, இது ரோடு, இந்த மாதிரி ரோடு இருந்தாலே போதுமேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசாங்க. ஒடிசாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். நேற்றி நம்ம என்ட்ரி ஆகிட்டோங்க. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் நம்ம கரெக்டாக ரூம் எடுத்திருந்தோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து அப்படியே நம்ம பைக் வந்து போயிட்டுருக்கு, அப்படியே ஒடிசா ரூட்டில் போயிட்டுருக்குங்க. இதெல்லாம் ஒடிசா ஸ்டேட் தான். பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தாங்க இருக்கணும். இது கொஞ்சம் ஆபத்தான ரூட்டு தான். இது ஃபுல்லாக வில்லேஜ், அப்புறம் இங்கே அங்கே இங்கே பிடிப்பாங்களாமாங்க இந்த ரூட்டில் கேள்விப்பட்டேன். இது வந்து ஒடிசா சைடு ரொம்ப பார்த்து பத்திரமா சேஃபாக தான் போகணும். அதேமாதிரி வந்து நைட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஓட்டுற ஐடியா இல்லைங்க. நைட் பைக் ஓட்டினா சம்திங் ராங். அதனால் வந்து எங்கே ரூம் கிடைக்குதோ அங்கேயே எடுத்துகிட்டு வேண்டியதாங்க ரூமு. வாவ், செம்மையாக இருக்குங்க வியூவு. என்ஆர்எஃப், இப்போ நான் பைக் ஓட்டல, நீங்கள் தான் பைக் ஓட்டுறீங்க. ஸோ வந்து இங்கே ஐயோ இந்த ரோட்லாம் கரெக்டாக டைட்டாக பிடிச்சிடுங்க ஹேண்டில் பாரு. எப்போ போல் லூஸாலாம் ஓட்டக்கூடாதுங்க. ஓகே என்ஆர்எஃப், இப்போ நான் பைக் ஓட்டல, நீங்கள் தான் பைக் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஸோ வந்து ஹெட்செட்டை போடுங்க, ஜாலியாக ஃபீல் பண்ணிட்டே வாங்க. லெட்ஸ் ட்ராவல் டுகெதருங்க. அவ்வளோதான், என் கூட அப்படி நீங்களும் சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் 318 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. செம்மையாக இருக்குது. அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ப்ரோ, வீடியோஸ்லாம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணுறீங்க, ட்ரோன் ஷாட் நல்லாயிருக்கு, அது இதுன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி என்ஆர்எஃப்ஏ. நீங்கள் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் வந்து லைக்லாம் கொடுங்க, எனக்கு இன்னும் அது மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் எவ்வளோ டவுனாக ஃபீல் பண்ணாலும் உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாகிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியாகிடுவேன். அதேமாதிரி நம்ம சேனலில் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ ஈவினிங் ஷார்ப்பாக 5 மணிக்கு வந்தே தீருங்க.
சப்போஸ் டவர் கிடைக்கல அப்படின்னா வந்து ஒரு டூ டேஸ் வீடியோ வராது, இல்லை ஒன் டே வீடியோ வராது, மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துட்றேன். அப்புறம் இந்த நேபாள் சைடு போகும்போது, லே லடாக் சைடு போகும்போது தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குங்க. ஏன்னா வந்து சில டைமில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ கொடுக்குற மாதிரி வரும், அதுவும் பார்த்துக்கலாங்க. ஸோ வந்து ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ கொடுத்தாலும் நறுக்கு நறுக்குன்னு கொடுத்துட்றேங்க. எனக்கு இந்த ஷார்ட்ஸ் போகிறதுக்கு விருப்பமே இல்லைங்க வர வர. ஸோ வந்து ஷார்ட்ஸை பார்த்து 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 லாங் வீடியோவே பார்க்க மாட்டேன். அதனால தான் சரி ஷார்ட்ஸை நான் கம்மி பண்ணிட்டு சரி லாங் வீடியோவுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு லாங் வீடியோக்கு ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன். என்ஆர்எஃப் எல்லோரும் வந்து லாங் வீடியோக்கு வந்துடுங்க. ஷார்ட்ஸ் வந்து போக போக நான் குறைச்சிருவேன் நம்ம சேனலில். ஒரு லாங் வீடியோ ஒரு ஷார்ட்ஸ் அப்படி தான் பிளான் பண்ண போகிறேங்க. வாவ் செம்மையாக இருக்குங்க ரூட்டு, வேறு லெவலில் சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து வியூ ஆங்கிள் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எடிட் பண்ணும்போது வந்து எனக்கே ஃபீல் ஆகுதுங்க, ஆசையாக இருக்குது எடிட் பண்ணுறதுக்கு. ஏடா இப்படி இருக்குது, இவ்வளோ நாள் இந்த ஆங்கிள் தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இதுக்கு ஒரு ரெண்டு நாள் முடி ஒரு ஆங்கிள் வச்சுருந்தேங்க. அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வானம் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து பசங்களும் கால் பண்ணி சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்க கூட ப்ரோ ஆங்கிள் கொஞ்சம் வானத்தை நோக்கி இருக்குது, கொஞ்சம் லேட்டாக கீழே இறக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளூ பி ப்ரோ, விக்கி ப்ரோ, அப்புறம் அண்ணெல்லாம் கூட சொன்னாங்க நிறைய பேர். அதனால் அது வந்து ஆங்கிள்லாம் கீழே இறக்கிட்டேன். என்ன வந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நேரம் உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கான 100% உரிமை இருக்குது. நான் மிஸ்டேக் பண்ணாலும் சொல்கிறதுக்கு 100% உரிமை இருக்குது. ஆனால் விட்டு மட்டும் தந்துடாதீங்க நேரஃபே. வீட்டில் நம்ம அம்மா அப்பா எப்படிங்க, நம்ம என்ன தப்புனா அடிப்பாங்க, உதைப்பாங்க, திட்டுவாங்க, ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதேமாதிரி நான் மிஸ்டேக் பண்ணால் என்னை வந்து கேளுங்க, கேள்வி கேளுங்க, கேள்வி கேட்க வேணாலாம் சொல்ல மாட்டேன், கேள்வி கேளுங்க, இதுமாதிரி பண்ணாத நிதிஷ் ப்ரோ, அடுத்ததில் மாற்றிக்க ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் வந்து மொத்தமாக வந்து சி தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு தூக்கி போடாதீங்க. அது அப்புறம் நம்ம வந்து நீங்கள் வந்து என் வீடியோஸ் பார்த்ததுக்கு கடைசியில் அர்த்தமே எல்லாம் போயிடும். அதனால் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் விட்டுத்தரக்கூடாது, என்ன சொல்லுங்கள். நான் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாற்றிக்கிறேன். எல்லாருமே எடுத்தோன்னே எல்லாத்தையும் மாற்றிக்க முடியாதுல்லங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் மாற்றிப்போம். அதுமாரி சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன் சரிங்களாங்க. சரி ஓகே, போட்டு இதை போட்டு அறுவருந்தான் அறுத்துட்டுருக்கேன், ஜாலியாக போவோம் வாங்க. அடா 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 அடா, என்ன ரோடு, என்ன ரோடு, அல்வா மாதிரி இருக்குங்க ரோடு. பா எதிர எவன் வந்தாலும் ஏறி மீச்சிட்டு போயிட்டே இருக்கணுங்க. அடா 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 அடா, வேற லெவல் ரூட்டுங்க. அப்படியே திரும்பி பிடிச்சிட்டு போகலாங்க. ஆ இங்கே லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கலாம் காரு, ஸ்பீட் பிரேக் ஆலைட்டா. இல்லை 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 இல்லை, காரா மாதிரிங்க ரோடு. வா தெளிவாக ஓட்டுங்க பைக்கு. ஆ இங்கெல்லாம் லைட்டாக ஸ்லோ பண்ணிக்கணும். என்ஆர்எஃப்ஏ இது மாதிரிலாம் யாரும் ஓட்டக்கூடாது பைக்கு சொல்லிட்டேன். இங்கே லைட்டாக வந்து ரோடு கொஞ்சம் பிளைனாக வருதுங்க, இங்கெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு ஓட்டக்கூடாதுங்க. வாவ் இந்த மாதிரி ரோடு கிடச்சா யார் தாங்க ஓட்ட மாட்டா. ஸ்லோ 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 ஸ்லோ. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். பார்த்தீங்களா இங்கே ஒரு ரூட் இருக்குது பாருங்க. ஸோ இங்கெல்லாம் கடை இருக்குது, சில பேர் தாவி குவிச்சு வந்துட போகிறாங்க இங்கெல்லாம். பட் வந்து இந்த ரோட்டில் நிற்க வேண்டாங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ரூட்டாக இருக்குது. நம்ம கேஜெட்ஸ் வேறு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருக்குங்க, ஒரு 4 லட்சத்துக்கு மேலே தான் இருக்கும் நம்ம கையில் கேஜெட்ஸ் மட்டும். ஸோ வந்து எங்கேயாவது ஸ்டாப் பண்ண போய் யாராவது பிடிச்சி எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு போயிட போகிறாங்க, உடச்சின்னு சொல்கிற மாதிரிங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட போகிறாங்க. பயமாகவே இருக்குது எனக்கு, அதனால தாங்க சில டைமில் பயப்படுவேன். ஐயோ நமக்கு ஏதோ ஒன்று ஆனால் கூட ஏதோ ஒன்று நம்ம ஏதோ ஒன்று பண்ணிட்டு அதை அடிச்சு பிடிச்சி வந்துடலாம். பட் கேஜெட்ஸ் போனால் காசு கொடுத்து வாங்க முடியாது, திரும்ப ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இது வாங்கினதுக்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஒன்று ஒன்று வர காசை போட்டு 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொமோஷன் வருது, யூடியூப் ரெவன்யூ அப்படி இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினேன். ஸோ வந்து இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, கேஜெட்ஸுக்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வீட்டில் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. பட் ரைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ சப்போர்ட் பண்ணாங்கன்னா லே லடாக்கில் ஒரு டைமிங்கில் சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப இல்லை ரொம்ப எமர்ஜென்சினா அம்மாட்ட கேட்பேன். அப்போ வந்து அது இன்னமும் வந்து எனக்கு வந்து பெரிய லெவலில் வீட்டிலலாம் சப்போர்ட் இல்லைங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்போயாவது எமர்ஜென்சினா கேட்பேன் அம்மாட்ட. அப்போ வந்து அப்போயுமே ரெண்டு திட்டு திட்டு இதெல்லாம் பண்ணாதான் அப்படின்னு சொல்லி, காசு கேட்டாலே இதெல்லாம் எதுக்குடா ஒன்று யாரா பண்ண சொல்லுது அவ்வளோதான், அதனால கம்மனு காசுலாம் வீட்டில் கேட்கவே கூடாது சொல்லிட்டு அப்படியே போயிட்டுருக்கேங்க. ஐயோ ஐயோ அப்போலாம் சொல்கிறேங்க, எல்லாமே நடக்கிறத சொல்கிறேங்க சரிங்களா. ஃபே ஸோ அந்த அவங்க வீட்டில் என்னங்க பண்ணுவாங்க, படிக்க வைக்க தான் காசு கொடுப்பாங்க. இதை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாதுல, யூடியூப்னா இதுதான் அப்படின்லாம் தெரியாதுல, அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. சரி வாங்க நம்ம ட்ராவலை ரசிச்சுட்டே போகலாங்க. வாவ் டேர்னிங் வருதுங்க, வேற மாதிரிங்க. இங்கே அப்படியே ஸ்லோ பண்ணிக்கணுங்க, இங்கெல்லாம் இழுக்கக்கூடாது, அப்படியே ஹார்ன் அடிச்சுட்டு இங்கே ஸ்லோ பண்ணிக்கணும். அவ்வளோதான் அவ்வளோதான். எஸ் வாவ் என்ன ஃப்ரூட்டு வேற லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அவ்வளோ பிரேக் பேடு காலியாகிடுங்க, இப்படி வேகமாக ஓட்டி ஓட்டி பிரேக் அடித்தா சீக்கிரம் காலியாகிடுங்க. பார்த்து சேஃபாக தாங்க போகணும்.
வாவ் நல்லா இருக்குங்க. ஓடுறது பைக் ஓடுறது ஆசையாக இருக்குது எனக்கு. இந்த மாதிரி ரோடெலாம் கிடச்சா ரொம்ப பிடிக்குங்க. 18 kilometers வந்ததே தெரிலங்க. 5 hours 35 minutes காட்டுதுங்க இன்னும் நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒடிசாவெல்லாம் தாண்டிடுவோம். இன்னும் கல்கட்டாக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 490 kilometers சம்திங் அவ்வளோதாங்க இருக்குது கல்கட்டாக்கு. கல்கட்டா போயிட்டு அதுக்கப்புறம் கல்கட்டா டு சிலிகுரி, சிலிகுரியிலேருந்து டார்ஜிலிங், டார்ஜிலிங் டு நேபாள் பார்டரு, நேபாள் போகிறோம், சிம்மு வாங்குகிறோம். பார்த்தீங்களா வாயை திறந்தாலே சிம்மு நெட்வொர்க்கு, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணோம். நேபாள் போகிறோம், பேப்பர் ஒர்க்ஸை முடிக்கிறோம், அப்படியே பார்டர் கிராசிங் பண்ணுறோம், சிம்மு வாங்குகிறோம், ரீசார்ஜ் பண்ணுறோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம், வீடியோ கொடுக்குறோம், டெய்லி வீடியோ கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இல்லைனா ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ அதுக்கு அட்லீஸ்ட் கொடுத்துடணும். சரிங்களாங்க, வா 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 வா. இன்னும் இன்னும் முன்னாடி போகத்தலை பாருங்கள், அங்கே அவ்வளோ இடம் இருக்குது, இங்கே வந்து உழைக்கிறாராம் அவர். கேட்டால் நாங்கள் தான் வேகமாக ஓட்டுறோம்னு சொல்லுவாங்க. ஒத்துக்கிறேங்க, வேகமாக ஓட்டுறோம் தான் ஒத்துக்கிறேன். இதான் ஸ்ட்ரெச்சபிளான ரோட்டில் மட்டும் தான் ஓட்டும். இதோ இப்போ இந்த ரோட்டிலலாம் ஓட்ட மாட்டேன். அதை பாருங்கள் இப்படி இங்கெல்லாம் போய் இப்படி பிறக்குன்னு இப்படி இழுத்தண்ணாவும் வண்டி கீழே போய் விழுந்து சாக மாட்டோமாங்க. அதனால் இங்கெல்லாம் வந்து இழுக்க மாட்டோம். ஸோ ஸ்ட்ரெச்சபிளான ரோடு கிடச்சா ஒரு மாதிரி ஜாலியாக இழுத்து ஓட்டிட்டு வருவோம். அதே மாதிரி நான் கரெக்டாக ஸ்லோ பண்ணிடுவேன், என் ரைடிங் ஸ்டைல் வந்து கரெக்டாக இருக்குங்க. ஸோ அந்த கீழே விழுறது அதெல்லாம் என்ன தான் போனாலும் கரெக்டாக டைமிங் வந்து நான் கரெக்டாக ஸ்லோ பண்ணிடுவேன். பட் இருந்தாலுமே வந்து நீங்கள் கேட்குறது உண்மை தான் நிதிஷே, ஒரு நேரம் மாதிரிலாம் இருக்காதுடா நிதிஷே, என்ன வேணால் அவன்டா பொறுமையாக போடா அப்படின்லாம் சொல்லுவீங்க. ஸோ வந்து மேக்ஸிமம் பொறுமையாக போகிறேன் நான். எப்பயாவது ஸ்ட்ரெச்சபிளான ரோடு எனக்கு ரொம்ப பிடிச்ச ரோடெலாம் கிடச்சிது, இந்த இடத்துல சேஃப்டி அப்படின்னு தெரிஞ்சால் நான் இழுத்து ஓட்டுறேன். சரிங்களாங்க, அதுக்கு யாரும் கோச்சிக்க கூடாது. வேகமாக போகிறான், அது போகிறான், இது போகிறான், அப்படி பெரிய அக்கறை இருக்கிற மாதிரி வந்து உண்மையாக அக்கறையாக சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய நமக்கு உண்மையாக அக்கறையாக சொல்கிறவங்க 100-95% இருக்காங்க. சரிங்களாங்க, ஒரு 5% வந்து அதாவது நம்ம வளரக்கூடாது, நம்ம வந்து அப்படியே கீழே விழுந்து செத்துடணும், அப்படி நம்ம வந்து வீணாக போயிடணும் அப்படி சொல்லிட்டு ஒரு கூட்டம் இருக்காங்க தெரியுமாங்க. அந்த கூட்டம் வந்து நம்ம வந்து எது பண்ணாலுமே வந்து நம்மள்கிட்ட குத்த மட்டும் தான் கண்டுபிடிக்குமே தவிர, இவன் இத்தனை ரைடு பண்ணியிருக்கான், இத்தனை கிலோமீட்டர் சொல்லியிருக்கான், 73,000 kilometers ஓடிருக்காங்க. இருங்க இதை விட்டு ஓட்ட கிடைப்போம் ஃபஸ்ட்டு. 73,000 kilometers ஓடிருக்கங்க, 73,203 kilometers ஓடிருக்கேன். கோவா, மும்பை, லடாக்கு, அருணாச்சல் மேக்ஸிமம் முடிச்சாச்சுங்க. இன்னும் தமிழ்நாட்டில் தான் நிறைய பேலன்ஸ் இருக்குது, தமிழ்நாடு ரைடாக இன்னும் பண்ணவே இல்லை. ஸோ வந்து மேக்ஸிமம் இந்தியாவில் எவ்வளோ பிளேஸ்லாம் கவர் பண்ண முடியும் கவர் பண்ணியாச்சு. கேரளாவிலே நம்ம நிறைய பிளேசஸ்லாம் கவர் பண்ணியாச்சுங்க. ஸோ வந்து என்ஆர்எஃப்ஏ என்ன சொல்ல வரோம்னாங்க, இப்போது நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க, உண்மையாகவே சொல்கிறேன். அது ஏன் பிடிக்கலனாங்க, நம்ம வந்து ரைடராக இருக்கோம், நம்ம ஜாலியாக சுற்றுறது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அதாவது ஒருத்தனோட வெளி தோற்றத்தை மட்டும் வச்சு, அவன் யூடியூப்பை வச்சு, அதை வச்சு மட்டுமே பேசுகிறது, இது இந்த உலகமே அப்படி தாங்க. நம்மளை வெளியே மட்டும் பார்த்து தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க. டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை எ கவர்னு சொல்லுவாங்களேங்க. ஒருத்தவங்களோட வெளி தோற்றத்தை வச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்றத நம்ம ஜட்ஜ் பண்ணவே கூடாது. ஸோ வந்து என்னோட அதேமாரி தான் சொல்கிறேன். இப்போ என்னோடய வெளி தோற்றத்தை வச்சு பார்க்க பெரிய ரைடர் மாதிரி இருப்பேன், பைக் வச்சுருப்பேன், எல்லாமே வச்சுருப்பேன். பட் ஆனால் வந்து ஒவ்வொரு விஷயமும் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணுறோம். ஓகே வாங்க, இல்லைன்னா சொல்ல, ஆனால் பண்ணிடுவேன், ஸ்ட்ரகிள் பண்ணுவேன், ஆனால் பண்ணிடுவேன். ஒரு விஷயம் வேணும்னா அதை நான் ஸ்ட்ரகிள் பண்ணியாவது பண்ணிடுவேன். அந்த ஸ்ட்ரகிளை வந்து எல்லாம் லைட்டாக காட்டுவேன், ஆனால் ஓவராக காட்ட மாட்டேன். ஆனால் ஸ்ட்ரகிள் அவ்வளோ இருக்குங்க. ஸோ வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ண முடியுமா என்ஆர்எஃப்? எல்லாத்தையுமே ஷேர் பண்ணால் உங்கள்கிட்ட என்ஆர்எஃப் என்னுடைய என்ஆர்எஃப்ட்டை நான் எவ்வளோ வேணால் போலாமோ எவ்வளோ வேணால் ஷேர் பண்ணலாம். பட் வந்து புதுசாக வீடியோக்குள்ளே வரவங்களுக்கு வந்து நம்ம வந்து அவங்களே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் வந்திருப்பாங்க. அப்போ போய் நம்ம போட்டு அவங்கள டிப்ரெஷன் நம்மளே நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸஸ் தூக்கி சொல்லி அப்புறம் அவங்க வந்து அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால தான் வந்து பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகலாங்க வீடியோ. சரிங்களாங்க, பாசிட்டிவ் ப்ளஸ் மோட்டிவேஷன், அப்பப்போ சேட் சேட்னஸை சொல்லி மோட்டிவேஷன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்குங்க. நான் பிப்பின் ப்ரோ கால் பண்ணுறாரு. ப்ரோ சொல்லு ப்ரோ. ப்ரோ அப்படி நேரம் வாங்க ப்ரோ, அழுத்திட்டேன் ப்ரோ. ப்ரோ கொஞ்ச நேரம் தான் ப்ரோ அழுத்திட்டேன் ப்ரோ, லைட்டாக ரோடு நல்லா இருந்துச்சு, ஒரு அழுத்து அழுத்திட்டேன் ப்ரோ. முன்னாடி தான் போயிட்டுருக்கேன், நான் ஸ்லோ பண்ணிடுறேன், ஸ்லோ இல்லை நான் ஸ்லோ பண்ணிடுறேன் ஸ்லோ பண்ணிடுறேன். மழை வரப்போகுதுங்க, அடிச்சுட்டு வரப்போகுதுங்க மழை எனக்கு தெரிஞ்சு. ஸோ வந்து மேலெலாம் மேகங்கிறங்க, இந்த ரூட்டை சீக்கிரமாக கடந்தாகணும். மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், நம்மளால் வ்ளாக் எடுக்க முடியாதுங்க. தவிர்க்க இந்த ரெண்டு கேமராவும் காலி, ஃப்ரண்ட் கேமரா இதெல்லாம் தண்ணி பூந்தாலே செமையாக காலியாகிடுங்க. வாட்டர் ப்ரூஃப் கேஸிங்கும் நான் போடவே இல்லைங்க, அப்படியே வச்சுட்டேன் இருக்குங்க. இதோட வாட்டர் ப்ரூஃப் கேஸ் இருந்துச்சு, நான் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேங்க அதை. சரி விடுங்க, பார்த்துப்போம். வா ஓ ராபரிசா, இல்லை இல்லை இல்லை, இது குழந்தைங்க ராபரிசான்னு நினச்சேங்க. ஸோ வந்து கிட்டக்கு நடுவில் நின்று குறுக்க குறுக்க வந்து பூந்துருவாங்கங்க குழந்தைங்களே. ஐயோ குழந்தைங்களே ராபரிஸ் பண்ணுவாங்க இந்த ஊரில், அதான் பெரிய பிரச்சனை. அட அட அட
இந்த ரோட்லாம் மிஸ் பண்ண எப்படிங்க தோணும். இந்த ரோட்லாம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து கைக்கு தான் போகும், சாரி கை வந்து கேமராவுக்கு தாங்க போகும். பாருங்களேன் எப்படிலாம் பேசுகிறேன் பாருங்களேன், உளறேன் போட்டு. அப்படியே என்ன அப்படியே எஃப்ஐயு ட்ரோன் மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அந்த இதில் அந்த ட்ரீஸ் கிட்டலாம் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே போகணுங்க, சூப்பராக இருக்கும் ஷாட். அப்படியே ஒன்று ஒன்று ஒன்றா ட்ரீ கிராஸ் ஆகும்போது செம்மையாக வருங்க ஷாட்டு, வேறு லெவலில் வரும். இங்கே பாருங்க என்ன சார் ரூட்டை, அருமையான ரூட்டுங்க. நல்ல வேலை இந்த ரூட்டை நான் புதுசாக வரேன், புதுசாக வந்ததுனால தான் இவ்வளோ தூரம் ரசிக்கிறேன் இந்த ரூட்டை. ஸோ அது அது ஆல்ரெடி பார்த்த ரூட்டாக இருந்துச்சுக்கோங்களேன், கொஞ்சம் லைட்டாக ரசிப்பு கம்மியாக இருக்கும். பட் லே லடாக்கு நேபாள் அருணாச்சல்லாம் அது எத்தனை வாட்டி போனாலும் திரும்ப திரும்ப போகணும் தாங்க இருக்கும் அந்த இடத்துக்குலாம். ஏன்னா அவ்வளோ ஒரு அழகான பிளேசஸ் எல்லாமே, அதெல்லாம் பண்ணுவோங்க, திரும்ப பண்ணுவோம். அருணாச்சல் திரும்ப பண்ணணும், லே லடாக் திரும்ப பண்ணுவோம். இப்போ நேபாள் கம்ப்ளீட் பண்ணிடுவோம், இன்னும் மகாராஷ்டிரா பேலன்ஸ் இருக்குது, அப்புறம் மேகாலயா இருக்குது, மணிப்பூர் இருக்குது, நாகாலாண்ட் இருக்குது, அப்புறம் கல்கட்டா சைட்லேயும் நிறைய பிளேசஸ்லாம் இருக்குது. ஏகப்பட்ட பிளேசஸ் இருக்குங்க இந்தியாவில், நிறைய கவர் பண்ணுறது இருக்குது. நம்ம ரெக்கார்ட்ஸ்லாம் நிறைய பண்ணுவோங்க, ஒன்று ஒன்று பைக்கை வச்சு என்னென்னலாம் சாதிக்க முடியுமோ எல்லாத்தையுமே நம்ம சாதிப்போங்க. சரிங்களா நரஃபே? வாவ், இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா என்ன 80 கிலோமீட்டர் காட்டுது. ஓ, அதுதான் ஹைவே ரோடுன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் போகுது? வந்து கிராஷ் ஆன் NH69 கிராஷா இட்டு என்னது, இட் திஸ் ஸ்டில் ஹியர், என்ன கிராஷு, ஏதோ கிராஷ் இருக்காமே. நோ நோ நோ, இங்கே இல்லை, இங்கே எதுவும் கிராஷ் இல்லை. ஸோ வந்து நீங்கள் போயிட்டுருக்க வழியில் ஏதாவது கிராஷ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா? இல்லை அப்படி இல்லை, ஒருவேளை மேப்பு கிராஷாக என்னென்னு எனக்கு புரியல. இது ஏன் அப்படி நீங்கள் காட்டுதுங்க? யாருக்கா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஈவன் ஒரு அதிசய புள்ளி வேணாங்க, என்னாலே பெட்ரோல் சீக்கிரமாக உறிஞ்சிருதுங்க. 150லாம் வேணாம், 140, 150லாம் வேணாங்க. ஏய் பட்டர்ஃப்ளைங்க, இப்படி தாங்க, அதெல்லாம் பறக்க முடியாது, காற்று அடிச்சுட்டு இருக்கோம், பறக்க முடியாது. ஹெல்மெட்டில் வந்து மோதிடுங்க. இந்த மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைலாம் செத்து போயிருக்குங்க, என் ஹெல்மெட்டில் வந்து மோதி. ஆந்தை 2 டைம்ஸ் அடிபட்டிருக்கேன் ஆந்தையில், அப்புறம் காக்கால் அடிபட்டிருக்கேன் ஒரு வாட்டி, ஆனால் அது கேப்சர் பண்ணவே இல்லை. காக்கா வந்து தலையை அப்படி உரசிட்டுலாம் போயிருக்கு, இப்படியே வந்து பறக்கும். இப்போ டவர்லாம் அதிகமாக இருக்கனாலங்க, இப்போ 5G நெட்ஒர்க்லாம் வந்தனால வந்து காக்காவில் பறக்க முடியாது, ரேடியேஷன் அதிகமாக இருக்கனால. முன்னாடி தான் காக்கா ஹைட்டாக பறக்கும், இப்போலாம் கீழேயே பறந்துட்டு கீழே இதாகிடும். நிறுத்தி, நிறையா தாங்க பெய்யுது இந்த இடத்துல மழை, சூப்பராக இருக்குங்க. ஃபாக்லாம் நம்ம கொஞ்சம் ஹைட்டு ஏறுறமான ஒரு ஃபீலாக இருக்குது, பட் தெரிலங்க என்னென்னு தெரியல. வாய்ஸ் வர ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல, கேமரா வர லைட்டாக மழை இதில் நினைஞ்சிருச்சுங்க, அதனால் ரெக்கார்ட் ஆகுதானே தெரில. நான் எடிட்டிங்கில் தான் பார்ப்பேன், பட் நீங்கள் இப்போ கேட்டுட்ருப்பீங்க, நான் வந்து எடிட்டிங்கில் தான் பார்ப்பேன் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு.
சில டைமில் அப்படி தாங்க நல்ல விளாக் எடுத்துகிட்டே வருவோம். எடிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சில விளாக்லாம் வந்து கச இருக்கும், வாய்ஸ் கடுப்பாகும். என்னடா அது இவ்வளோ கஷ்டப்பட்டு விளாக் எடுத்துமே. அதுவும் இல்லாமல் நல்ல நல்ல பிளேஸ்லலாம் அந்த மாதிரி ஆகும். சும்மா அதோ நம்ம இங்கேருந்து ரூம்லேருந்து கிளம்புவோம், அங்கெல்லாம் மொக்கையாக இருக்கும் பிளேஸ். பட் இந்த மாதிரி ஹைவே இந்த மாதிரி டைம்லாம் நல்ல நல்ல பிளேஸஸ்லாம் வரும், அங்கே போய் இந்த மாதிரி ஆகிடும். ஆ ஏற வேண்டாம், இவன் ஏறி வரான் லாரி. பட் இது வழியாக போய் ஏறிலாம். இங்கே அப்படியே நிறுத்தி வரணுங்க, இருங்க இப்படி விடக்கூடாது வண்டியை. யுமிக்கோ செல்லக்குட்டி பார்த்து உஷாரு, பூஜைலாம் பண்ணி உன்னை ஒரு பவராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கேயும் சொதப்பி விட்டு என்னை கீழே விழ வச்சிடாத. மழை ஓரா பெய்யுதுங்க, போதும் போதும். அப்படியே இந்த கடையில் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இங்கே எதுவும் சாப்பிட்றதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். பிரெட் ஆம்லெட் இருந்தால் கூட ஓகே தாங்க, அப்படியே அழகாக இங்கே சாப்பிட்றலாங்க. இருங்க இருங்க, ரெயின் லேயர் எடுத்து போடுவோம். எல்லாருமே மலைக்கு வந்து ஒதுங்கிட்டாங்க இந்த இடத்துல, நம்மளும் அழகாக ஒதுங்கிடுவோம் இந்த இடத்துல. என்னால் ஃபே மழை வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக பிடிச்சிக்கிச்சிங்க. ஸோ வந்து நாங்கள் அப்படியே இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி நின்றுட்டோம். இவருங்க நம்ம யூமிக்கவும் அப்புறம் பிப்பின் ப்ரோ பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே போட்டாச்சு. போட்டி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெயின் லேயர்லாம் எடுத்துகிட்டு இருக்கோங்க. இவர் நம்ம ரெயின் லேயர்லாம் ரெயின்லேயர் வந்து ஷர்ட்டு அப்புறம் வந்து பேண்ட்டு ரெண்டுமே இருக்குங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா டீ சொல்லியிருக்கோங்க, தோ சாய் சொல்லியிருக்கோம். இப்போ தான் டீ குடித்தோம், பட் இருந்தாலுமே வந்து பசிக்குதுங்க, இன்னும் சாப்பிடவே இல்லை மார்னிங்லேருந்து. அதனால் வந்து நாங்கள் திரும்ப டீ சொல்லியிருக்கோங்க. வந்து பையாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒடிசா தானாங்க, எல்லாருமே ஒடிசா தான். சும்மா பேசியிருந்தோம் பையாட்டெலாம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ரெயின்லேயர் போடுவோம். ஹாய் ஹாய் பையா, தாத்தா ஹாய் ஃப்ரெண்ட்பா. அது பார்க்குறாரு என்னடா இன்னமும் பண்ணிட்டுருக்காங்கடா, வீடியோலாம் புதுசாக இருக்குது. ஏன்னா அவங்க காலத்துக்கு வந்து வீடியோலாம் வந்து எடுத்ததில்லை இல்லை. அதனால் வந்து என்னடா சின்ன 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 பசங்களாம் புதுசு புதுசாக பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. எல்லோரும் மலையில் நனைஞ்சிட்டு வராங்க பாருங்கள். நான் செம மலைங்க வந்து டீ சொல்லியிருக்கோம், இன்னும் டீ வரல. ப்ரோ டீ சொல்லியாச்சா? இருங்க குறுக்குற லேஸ்லாம் இருக்குது, மைக்கு வேறு நினையுதுங்க. வெளியே நின்னாலே மைக் நினையுது. பைக்கு தோறு பாருங்க, சூப்பராக இருக்கு பாருங்க. என்ன ஃபியூ அட 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 நான் ஒரு வியூ செம்ம. பைக் எப்படி நினச்சிருக்கு பாருங்க. பட் டாப் பாக்ஸ்லாம் உள்ளே ஒரு சொட்டு தண்ணி போகாதுங்க, ஏன்னா வேறு லெவலுங்க இந்த டாப் பாக்ஸு. வாங்கும் போது கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும், காஸ்ட்லியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நல்லாயிருக்கும். 10,000 வருது, மாறி மாறி வருங்க. 13,000 வரும், 14,000 வந்து மாறி மாறி வரும். அங்கே பாருங்க நிறைய பேர் ரோடு கிராஸ் ஆகி வந்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்லாருமே ஒடிசா பீப்புள்ஸ் தான், ரோடு வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டுருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தெரிலங்க. இவங்க சாமிக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம வந்து ரெயின் லேயர்லாம் போட்டாச்சுங்க. ஸோ வந்து மழை ஹெவியாக பிடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். மழை வந்து எப்படி பெய்யுதுனாங்க, பைக் எடுத்துகிற அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் ஆன் ஆகிறோமா ஆகிட்டே இருக்கும். திடீர்னு மழை வருது, திடீர்னு ஒரு இடத்துல விடுது, திடீர்னு வருது விடுது, இப்படியே தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து சீனீரியோ சூப்பராக இருக்குங்க இந்த இடத்துல, நல்லா இருக்குங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பைக் எடுத்து நம்ம மூவ் ஆன் ஆக ஆரம்பிக்கணும். இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 250 kilometers சம்திங் இருக்குங்க. 250 kilometers சம்திங் இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு. இங்கே ஒரு சின்ன ஒரு காட்சி பார்த்தேன், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த எனக்கு இந்த காட்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. பார்த்தோன்னே ஒரு நாயும் ஒரு பூனையுங்க அழகாக உட்காந்துருக்குங்க. நம்ம ஊர்லலாம் வந்து பூனையை பார்த்தா நாய் கடிக்கும். நான் வந்து ரீசெண்டாக ரைடு போகிறதுக்கு ஒரு 5 நாள் முன்னாடி கூடங்க ஒரு நல்ல அக்ரஸிவான நாய் வந்து பூனையை கடிச்சு தூக்கிட்டு போயிடுச்சு. நாங்கள் போய் விரட்டுறோம், விரட்டுறதுக்குள்ளே பூனையை கடிச்சு கொண்டுடுச்சு. பட் இங்கே பாருங்கள் இந்த காட்சியை பாருங்கள், குட்டி பூனை சரிங்க, நாயும் அழகாக உட்காந்துருக்கு. அங்கே பாருங்கள் இப்போ தான் ஓடுறான் பாருங்க, அழகாக உட்காந்துரு பாருங்க. குட்டிப்பா குட்டிப்பியா மியாவ் 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 மியாவ். வாடா வாடா குட்டியா வாடா, என்ன வரமாட்டே, உனக்கு ஏதாவது கொடுக்கணுங்க. என்ன கொடுக்குறேன் தெரியல, பால் தான் கொடுக்கணும் உனக்கு, அதுவும் காய்ச்சி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். குட்டிப்பியா மியாவ் மியாவ், ஏன் பயப்படுற, வா வா வா, கம் கம் கம், ஏன் பயப்படுற, கமான் கமான் கமான், ஏன் ஓடுற, ஐயோ சரி வா வா, நான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், பயப்படுதுங்க. ஸோ வந்து நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பூனையெல்லாம் அடித்து அடித்து விரட்டுவாங்க. வீட்டில் வந்து எதாவது மீனை தூக்கிட்டு போயிடுவோம், அப்புறம் வந்து எதாவது வந்து தூக்கிட்டு போயிடும், அப்புறம் எதாவது கடிச்சு விட்டுட்டு போயிடும். அப்புறம் வந்து நம்ம ஏதாவது நான்வெஜ் செஞ்சு வச்சுருந்து வச்சுக்கோங்களேன், உள்ளே பூந்து அந்த இதெல்லாம் உருட்டிட்டுங்க, அந்த குக்கர்லாம் உருட்டும், அதுக்கப்புறம் உள்ள ஏதாவது வச்சுதான் உருட்டும் இல்லைங்க. அதனால் வந்து நம்ம ஊர்லலாம் பூனை அடித்து விரட்டு விரட்டுன்னு விரட்டும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூனை யாரும் அடிக்க மாட்டாங்க, எல்லோரும் அப்படியே அப்படியே ஜாலியாக அது படிக்க இருக்குது. ஆடுலாம் மேயும் இல்லை, அந்த மாதிரி பூனையும் ஜாலியாக மேய்ஞ்சிட்டு இருக்கீங்க. ஓகேங்க வாங்க, நேரம் பைக் ஓட்டோட பேசலாங்க. ஸோ
சீன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள் அந்த மலை பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அழகாக போகுது பாருங்கள், மேகங்கள்லாம் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் இந்த ரோட்லாம் நின்றுட்டுருக்கோம், செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா வியூவே. வா, வண்டர்ஃபுல் வியூங்க, செம்மையாக இருக்குங்க. ஒருவேளை நம்ம வந்து ஒரு 120 கிலோமீட்டர்ஸ்னால வந்து ரீச் ஆகிட்டோங்க. அடுத்து நம்ம டெஸ்டினேஷனோட கிலோமீட்டர்ஸ் என்ன எத்தனை இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கிலோமீட்டர்ஸ் இருக்கும், 160 ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. நம்ம யூமிக்கோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பைக் ஸ்டாங் தான் நிப்பாட்டி போட்டு வந்துருக்கேன். இங்கே வந்து நாங்கள் சாப்பிடலாம் வந்தோங்க, ஃபுல்லாக அந்த ரெயின் லேயர் எல்லாமே கழட்டிட்டேன். பிளாக் என்னால் எடுக்க முடியலங்க வரும்போது, அதான் ரெயின் லேயர் ஃபுல்லாக கழட்டிட்டேன். ரெயின் லேயர் பேண்ட் எல்லாத்தையும் சுத்தமாக கழட்டிட்டேங்க. கழட்டிட்டு சரிங்க ஏதாவது சாப்பிட்லாம் என்னன்னே தெரில, ஆனால் ஏதோ சாப்பிட வந்திருக்கோம். இது என்ன ஃபுட்டுனே தெரிலங்க, பட் ஆனால் சாப்பிடுவோம், சாப்பிட்டு பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேங்க. அது பேரே தெரில, அவங்க ஹிந்தியில் ஏதோ சொல்கிறாங்க அதோட பேர், பட் ஆனால் எனக்கு தெரில அதோட பேர் என்ன எதுன்னு. சாப்பிடுவோங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறது டேஸ்ட்டு. இது என்னன்னே தெரியல, உங்களுக்கு ஏதோ தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேரத்து என்ன என்ன ஃபுட்டுனே தெரியாமல் சாப்பிட்ற முதல் வாட்டி இதுதாங்க. என்னென்ன இருக்கா தெரிஞ்ச மக்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் சரி நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கு, வந்து பட்டாணின்னு நினைக்கிறேன், உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ வந்து அதனால் இது ஒரு 8 பிளேட் கேட்டிருக்கேன். அண்ணன் சாப்பிட்டுட்டு வாங்க பாருங்கள், அதை சாப்பிட்டுட்டு இருக்கா, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம். வந்திருக்கோம், ஃபுட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுருவோம் நம்ம. செம்ம டேஸ்டாக இருக்கும், கரெக்டாக இருக்குது. அங்கே வந்து கொத்தமல்லி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் போட்டு வச்சுருக்கேன், நல்லா இருக்குங்க. ஓகேங்க, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு மோட்டோ வேலை கண்டினியூ பண்ணுவாங்க. என்ன ஒரு நம்ம ரூம் வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. என்னடா நிதிஷ் மோட்டோ வேலை கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னால், பட் ஆனால் ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. ஆமாம், என்னாசே வர்ற வழியில் சரியான மழைங்க, நைட்டு வந்து ஃபுல்லுங்க அவ்வளோ மழை. என்ன மழை வரும், பயங்கரமான மழைங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ரைடிங் கேஸ்லாம் கூட ஃபுல்லாகவே நினைஞ்சிருச்சுங்க, ஃபுல்லாக நினச்சி அப்படியே காய வச்சுருக்கேன், சும்மா போட்டாலே அப்படி காஞ்சிரும் நைட்டு. ஸோ அதை அப்படியே சரியான மழை, ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க பைக் ஓட்டிட்டு வந்தோம். ஹெல்மெட் ஃபுல்லாக அடி தண்ணி பட்டு பட்டு அடிக்குது, லாரி போகுது, டயரில் சுற்றிட்டு எல்லா தண்ணியும் வந்து மூஞ்சில தாங்க அடிக்குது. ஸோ அது அதனால தான் வந்து நம்மளால் பிளாக் எடுக்க முடியல. ஸோ வந்து விடுங்க பார்த்துக்கலாம், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக சின்னடா அது பிளாக் எடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக. ஏன்னா வந்து கோபுரம் நினச்சிட்டா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வரும், ஒரு 30-32 நிமிஷம் வருங்க. ஓகே, நான் இந்த வீடியோ இதில் என் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம், எங்கே போகிறப்போ இந்த ஒரு பலாசூர். ஆ எஸ், இப்போ நம்ம வந்து பலாசூர் வந்து ரீச், பாலாசூர் போனது. இப்போ வந்து நானே வந்து இன்ட்ரோலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் பண்ணியாக சொல்லியிருக்கோம், பலாசூர் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இது பேர் பாலாசூருங்க. ஸோ வந்து பாலாசூர் வந்து ரீச் ஆகிட்டோம், பாலாசூர் தான் இருக்கும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாங்கள் கல்கட்டா போயிடுவோங்க, இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஸோ வந்து இப்போ தூங்கணும், டைம் வந்து இப்போ 3:00 மேலே ஆகுதுங்க. ஸோ வந்து இப்போ தான் எடிட்டிங்லாம் முடித்தேன் இங்கே, லேப்டாப் அப்படியே இருக்கு பாருங்க, ஃபுல்லாக எடிட்டிங் முடிச்சிட்டேன். ஓகேங்க, லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ இது என் பண்ணிங்க, உங்கள் லவன்ஸ் பட்ட கண்டிஷன்ஸாக கொடுங்க. என்னாச்சு அடுத்தடுத்த இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்க போது, ஏன்னா போகிற வழியெலாம் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ வந்து மறக்காமல் உங்கள் லவன்ஸ் பட்ட கொடுத்துருங்க. அதே மாதிரி பைக் ஓட்டங்களை பார்த்து பத்திரமா சேஃபாக ஓட்டுங்க. என்னாச்சு லவ் யூ ஸோ மச், மிஸ் யூ. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம், டாடா.